ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆல் இன் ஆல் நிம்மி. வீடியோஸ்க்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்க நண்பர்களில் இருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் புத்தரின் கோட்பாடுகளில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கோபம் என்பது பிறர் செய்யும் தவறுக்கு உனக்கு நீயே கொடுத்துக்கொள்ளும் தண்டனை. புத்தர் இதில் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நாம் வந்து மற்றவங்க மேலே கோவப்படுறதுனாலையோ, அவங்க வந்து நமக்கு இதை பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்க அப்படின்னு நினச்சி, நாம் அதையே நினச்சி நம்ம பேசிக்கிட்டோ வருத்தப்பட்டுட்டோ இருக்கும்போது அந்த பாதிப்பு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தான் அது அதிகமாகுமே தவிர அவங்க சொல்லிட்டு கேஷுவலாக போயிடுவாங்க. பட் அந்த விஷயத்தை நினச்சி நாம் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கஷ்டப்படுவோம். ஸோ அந்த மாதிரி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல வராரு. ஸோ கோபம் என்பது பிறர் செய்யும் தவறுக்கு உனக்கு நீயே கொடுத்துக்கொள்ளும் தண்டனை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கோபப்படுத்தினாலோ இல்லை கோபம் வந்தாலோ முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்க்க பாருங்கள், அதுலேருந்து வெளியே வர பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பராக ஒரு கட்லெட் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நான் வந்து லஞ்சுக்கு பண்ண உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சமாக மீந்துருச்சு. ஸோ அதை வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ கொஞ்சமாக ஒரு பெரிய வெங்காயம் வந்து சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா பிரெட் ஸ்லைஸ் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நல்லா வந்து நம்ம இதோட மிக்ஸ் பண்ணி எப்படி கட்லெட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். ஸோ அது கூட இந்த கருவேப்பிலை, சாரி, இந்த மல்லி தலையை வந்து நல்லா போட்டுக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு. ஸோ அது கூட கொஞ்சமாக ஒரு ஆனியன் கட் பண்ணி போட்டிருக்கேன். காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கரம் மசாலாவும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு வந்து உப்பும் போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா ஃபஸ்ட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இதை நல்லா எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் அந்த நாலு பிரெட் ஸ்லைஸ் இருக்குது பாருங்கள், அதை வந்து நல்லா வந்து மிக்சியில் போட்டு அடித்து இதோட எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதையும் நல்லா வந்து இப்போ பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பிசைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதையும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து இது கூட வந்து நீங்கள் வந்து இன்னுமே வந்து முட்டைக்கோஸ் சேர்க்கலாம், கேரட் பீன்ஸ் சேர்க்கலாம். ஸோ நல்லாயிருக்கும், எல்லாமே சேர்த்தாவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து சப்போஸ் அந்த உருண்டை சரியாக பிடிக்க வரல அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக அதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவோ இல்லை வந்து லைட்டாக கொஞ்சமாக அரிசி மாவோ அந்த மாதிரி எதை கூட சேர்த்து நீங்கள் நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து தோசை தவா எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப வந்து சும்மா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சிங்கன்னா வந்து கொஞ்சம் அதிகமாக கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ரெட்டுன்றதுனால. ஸோ அதனால் ஓரளவுக்கு வந்து நல்லா எண்ணெய் விட்டு இதை வந்து நல்லா வந்து போட்டு ரெண்டு சைடும் நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சு எடுங்க. ப்ரெட் க்ரம்ஸ் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுங்க. ஸோ அப்போ தான் உள்ளாரையும் வந்து நல்லா வேகும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பருப்பு வடைலாம் சொல்லுவோம் பாருங்கள், அந்த அளவுக்கு ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து மொத்தமாகவே போடுங்க, தட்டி வச்சு போடுங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் போதும். ஆல்ரெடி வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு வேக வச்சு தான் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்றதுனால உள்ளார ஒன்றும் வேகலைன்றதுக்காக கவலைப்பட தேவையில்லை. வெளியில் உள்ள அந்த அவுட்டர் லேயர் வந்து நல்லா வந்து அந்த கிறிஸ்பியாகி உள்ளாரையும் ஓரளவுக்கு அந்த இது வந்து நல்லா வெந்து கொடுக்கணும். ஸோ அதனால் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக ஒவ்வொரு சைடாக போட்டு எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா இதையும் வந்து ஓரளவுக்கு ஒரு 5 நிமிஷம் ஒரு சைடு வேக வச்சதுக்கப்புறம் மெதுவாக அடுத்த சைடும் எல்லாத்தையும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப எம்மையாக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கும். நல்லா இதோட ஒரு டொமேட்டோ சாஸ் வச்சுட்டு சாப்பிட்டோன்னா செம்ம சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு பாருங்கள், இப்போ நம்ம ரெண்டு சைடும் போட்டு நல்லா எடுத்தாச்சு. நல்லா நம்மளோட கட்லெட் வந்து செம்மையாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.